அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம நிறைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, நான் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுல. இது மட்டும் கிடையாது, நிறைய சேனல்ஸில் வரக்கூடிய வீடியோக்களையும் எல்லாருமே பார்க்குறீங்க, அதனால் நிறைய குழப்பங்கள் வருது. இந்த குழப்பத்திலேருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது, எந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, அந்த விஷயத்தை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வந்து, என்னோடய வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என் லைஃப் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, அதற்கு உண்டான அறிகுறியே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கூடிய சீக்கிரமாக, அதாவது நிறைய ஒரு கன்ஜஸ்டடான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அப்படியே இன்னொரு பார்ட்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சரி, முதல் விஷயம், ஏன் நிறைய குழப்பங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம நிறைய கண்டென்ட்டை உள்வாங்கிறதுனால குழப்பம் வருது. இப்போ சிம்பிளாக பாருங்கள், இப்போ நம்ம நிறைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நிறைய சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்த நிறைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணுறாங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ ஒரு புத்தகத்தை படித்து ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அதை குறித்த நிறையா வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதெல்லாமே பார்க்கும் பொழுது, இன்ஃபர்மேஷன் நம்ம உள்வாங்கி கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடுது. எதை ஃபாலோ பண்ணுறது, எதை ஃபாலோ பண்ண முடிகிறதில்ல, இத்தனை விஷயங்கள் செய்யணுமா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடுது. அந்த குழப்பம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, எல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் ஆகட்டும், எல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட் புத்தகங்களாகட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மறைமுகமாக ஆர் சொல்வதே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்னென்னா, கன்சிஸ்டன்சி. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இதை சம்மந்தமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் கண்டென்ட்டை சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த இன்ஃபர்மேஷனை உள்வாங்கிறதுக்கு பதிலாக, எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நான் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இருக்கிறேன், இந்த விஷயத்துக்கு ஒரு குட்டியான ஒரு விஷயத்தை எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்து வருவது தான் இந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு உண்டான எளிய வழி. இதுதான் தீர்வு. இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க 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 கொடுக்க, சே எவ்வளவு பெரிய மிஸ்டேக் நீங்கள் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். இதுதான் அந்த குழப்பத்திலேருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு எளிய வழி. இரண்டாவது, நிறைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய லாஸ், 7 லா இருக்குது பிரபஞ்சத்தில், 10 லா இருக்குது, 15 லா இருக்குது, 25 லா இருக்குது, இப்படி நிறைய அந்த பிரபஞ்சத்தை பற்றின நிறைய கண்டென்ட் நிறைய இன்றைக்கி வீடியோவை வருது. அதை பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் எனக்கு தெரிஞ்சு மிக 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 குறைவு. அப்படி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நிச்சயமாக வீடியோக்கள்லாம் பேச மாட்டாங்க. அப்படி தெரிந்து கொண்டவர்கள் வெளியவே பேச மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ இந்த 7 லா இருக்குது, 10 லா இருக்குது, 15 லா இருக்குது, இதெல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்வதனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மாற்றத்தையும் அது உருவாக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவை என்றால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அடிப்படை, இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நமக்கு தேவையான அந்த விஷயத்தை மட்டுமே த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோடில் ரொம்ப தெளிவாக அதை நம்ம பார்த்துட்டோம். பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மீண்டும் மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும், அல்லது அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அந்த புத்தகத்தை வாங்கி மீண்டும் மீண்டும் அந்த புத்தகத்தை மட்டுமே படிக்க வேண்டும். அதில் இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது, நமது மனம் எப்படி வேலை செய்கிறது, ஏன் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கறது, இது செஞ்சால் தான் பெற்றுக் கொடுக்கும், இது செய்யலைன்னா பெற்றுக் கொடுக்காது, நம்ம எப்படி பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகிறது, எப்படி பேசுறது, இப்படி முதற்கொண்டு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப நிறைய பேர் கண்டென்ட்டை நிறைய வீடியோக்கள் பார்த்தாலும் கூட நம்ம தெளிவாக இருப்போம், என்னப்பா இதெல்லாம் இதில் டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், நமக்கு தேவையானதை சிந்திப்போம் செயல்படுவோம் அப்படி போயிடுவீங்க. அப்போது தேவையில்லாத கண்டென்ட்டை சர்வ் பண்ணுறதை நிறுத்துங்க, அந்த இன்ஃபர்மேஷன் உள்வாங்கிக் கொள்வதை நிறுத்திவிடுங்கள். ரெண்டாவது, தேவை என்றால் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோடு மட்டுமே போதுமானது, அந்த புத்தகம் மட்டுமே போதுமானது, உங்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே இருக்கிறது. இப்போ அந்த அறிவிலிருந்து அந்த அனுபவத்திற்கு மாற வேண்டும் என்றால்
நமக்கு ஏற்கனவே இயற்கை தேவையான அத்தனை அறிவும் ஆற்றலும் ஒவ்வொரு மனிதரிடமும் கொடுத்து வைத்திருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தினால் போதுமானது. இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் சார், என்னோடய வாழ்க்கை சுத்தமாக மாறலை. எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள பார்த்தா எரிச்சலாக தான் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கூடிய சீக்கிரம். இப்போ நம்மளுக்கு ஏன் விரக்தி வருதுன்னு பாருங்களேன். எதிர்பார்ப்பு. எப்படி எதிர்பார்க்குறோம்? நம்ம யாராவது நமக்கு செய்யணும், இந்த விஷயங்கள், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பண உதவி தேவைப்படுது, பேங்க்லேருந்து லோன் வர வேண்டியது இருக்குது, இந்த பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணல, இப்படி நிறைய இடங்களில் நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோற்று போய் இருக்கிறோம். அதனால் விரக்தி வருகிறது. என்னோடய வாழ்க்கை மாற மாட்டேங்குது, வாழ்க்கை மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், அது மாற மாட்டேங்குது. மாறுவதற்கு நம்ம என்ன செயல் புரிந்தோம் அப்படிங்கிறத ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த செயலுமே புரியலை, நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, இதுலேருந்து மாறுவது எப்படி அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா, நான் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நிறைய பேங்க், நிறைய பொது சேவை மையத்துக்கு போனீங்கன்னா, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிற ஒரு வாசகம் போட்டு அங்கே யாராவது உட்காந்துருப்பாங்க. நான் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம் அப்படிங்கிறது, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வியாக கேட்கணும். உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு செயல்படுத்தினால் போதுமானது. சரி, இது எப்படி சார் செய்வது அப்படின்னா, இன்று முதல், இந்த நொடி முதல், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் முழுமையாக அதை உள்வாங்கி கொண்டு, இவருக்கு நாம் எப்படி உதவலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க. அது நிறைய இடங்களில் சின்னதாக ஒரு பண உதவி இருக்கலாம், நிறைய இடங்களில் அவரு கூட ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தையை கொடுக்கலாம், நிறைய இடங்களில் அவர் கூட கொஞ்சம் குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது, இன்னும் சில இடங்களில் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் ஆலோசனை கொடுத்தால் போதுமானது. இப்படி நிறைய டைப் ஆஃப் ஹெல்பிங் இருக்குது, அதாவது நிறைய வகைகளில் ஒருத்தருக்கு உதவலாம். அப்படி ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, முழுமையாக அந்த கான்வர்சேஷனில் ஈடுபட்டு முடித்ததுக்கப்புறமா இவருக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், உங்களுக்கு டக்குன்னு ஒரு உள் மனசுலேருந்து ஒன்று தோணும், இவருக்கு இப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு, இவர் கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு, அது அவருக்கு நிச்சயமாக ஆறுதலாக இருக்கும், நிச்சயமாக ஒரு மன நிறைவை தரும். இப்படி இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ இவருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதில் வரக்கூடிய விடை இருக்குது பார்த்தீங்களா, அதை செயல்படுத்துங்கள், அவர்களிடமே செயல்படுத்துங்கள். இதை நீங்கள் இன்று முதல், இந்த வினாடி முதல் நீங்கள் பார்க்குற அனைத்து பேரிடம் நீங்கள் செயல்படுத்தி கொண்டே வாருங்கள். கொஞ்ச வாரம், ஒரு வாரம், 10 நாள் 20 நாளில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிறது நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இதை நீங்கள் சிம்பிளாக செஞ்சுட்டு வாருங்க. சரி, இன்றைக்கி நீங்கள் ஒருத்தருக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கும், உட்காந்து பேசியிருப்பீங்க, ஒரு இந்த ஆலோசனையெல்லாம் வழங்கியிருப்பீங்க. அடுத்த முறை அவரை சந்திக்க நேர்ந்தால் நீங்கள் அவர்கிட்ட, அன்றைக்கி நான் இதை சொன்னனே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, ஏன் ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அது ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு அந்த அக்கறையோடு அவர்களிடம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவர்களிடத்தில் நான் என்ன உதவி செய்வது, நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் கூட, ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் கூட எனக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த விஷயத்தையே முன்னிறுத்தி பேசி கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னா, சிம்பிளாக அவர் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டால் போதுமானது. அது அவர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி. இப்படி எல்லா மனிதர்களிடமும் எல்லாவற்றிற்கும் உதவுவதற்கு நம்மிடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்த என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எதிர்பார்த்து இவ்வளவு நாளாக ஏமாந்து நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இப்போது இவர்களுக்கு எப்படி நம்ம உதவலாம் அப்படின்னு கேள்வியை கேட்டு அதில் செயல்படும் பொழுது, சின்ன விஷயம் ஏதோ ஒன்று இருக்கலாம், அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஒரு வாழ்த்தாவது வாழ்த்தலாம், நல்லா இருப்பா அப்படின்னு. அப்போது இந்த விஷயத்தை செயல்படுத்தி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்பு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் கொடுக்கும் மனப்பான்மைக்கு மாறி விடுகிறீர்கள். அப்போது உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே தானாக உயர்வதை நீங்கள் பார்ப்பீங்கள். எங்கே போனாலும் ஒரு அன்பு அரவணைப்பு உங்ககிட்ட இருக்கும். இயற்கையிலே உங்கள் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க, இவர் கூட இருந்தால் நல்லா இருக்குல்ல
அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் அந்த ஆற்றல் களத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மாற்றம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த விஷயத்தை எப்பவுமே நீங்கள் செய்யலாம், பெரும் மாற்றத்தை நீங்கள் அனுபவமாக உணர முடியும். இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை செஞ்சால் மாறிடலாம் அதை செஞ்சால் மாறிடலான்னு நிறைய இன்ஃபர்மேஷனை மட்டும் உள்வாங்கிட்டோம், எதையுமே செய்யலை. இப்போ இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், எந்த அளவிலிருந்து எந்த அளவிற்கு நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அப்போது நிறையா ஒரு குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான வழிமுறைகளை நம்ம பார்த்துட்டோம். அதே நேரத்தில் வாழ்க்கை மாறுவதற்கு அந்த டெக்னிக்கையும் நம்ம பார்த்துட்டோம். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.